வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது, ரொம்பவே ஆக்டிவாக ஜோஷாகவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ளே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லித்தர போகிறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியாக பார்க்கக்கூடியது வந்து பரிவர்த்த பத்த கோணாசனம். பரிவர்த்தனா ட்விஸ்டிங், பத்த கோணாசனம் இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் சொல்கிறோம். இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பத்த கோணாசனம் பார்த்துடலாம். பத்த கோணாசனம்னா ஒன்றும் இல்லை, பட்டர்ஃப்ளை தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த பட்டர்ஃப்ளையை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, கால்கள் முன்னாடி நல்லா நேராக நீட்டிக்கோங்க. தண்டாசனால் உட்காந்துக்கலாம். ஆழத மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அர்த்த பத்த கோணாசனா பண்ண போகிறோம், அதாவது பாதி பட்டர்ஃப்ளை ஹாஃப் பட்டர்ஃப்ளை வந்து பண்ண போகிறோம். கால் இப்படி எடுத்து போட்டுமே அந்த காலை எடுத்துகிட்டு வந்து இங்கே கிட்டே வைங்க. இதுக்கு மேலே அர்த்த பத்மாசனா போடுற மாதிரி தான் போட்டுட்டு ஒரு கை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இடது கை வந்து இந்த மேலே இந்த இதில் பிடிச்சிக்கோங்க. வலது கை இது மேலே வச்சுட்டு மேலே இப்படி தூக்கிட்டு தூக்கிட்டு இப்படி கீழே வைக்க போகிறோம். ஆனால் கையை வச்சு ரொம்ப அழுத்தக்கூடாது. உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியும், இப்படி பிடிச்சி இப்படி அழுத்துற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக இப்படி எடுத்து நம்ம இப்படி வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ண பண்ண வந்து என்ன ஆகும்னா கால் கீழே வரும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம். கால் மட்டும் நல்லா மேலே இப்படி வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இப்படி கீழே வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது எதுக்காக வந்து அர்த்த பத்த கோணாசனம் பண்ணுறோன்னா உங்களுக்கு பத்த கோணாசனமே சில பேருக்கு வந்து வராது, அதுக்காக வந்து நம்ம பண்ணோம். இப்போ ஒவ்வொரு காலாக இப்போ வந்து இப்படி மடக்கி வச்சிடலாம். இந்த முழுமையாக இப்படி கீழே வரத்துக்காக தான் நம்ம வந்து அந்த பயிற்சி வந்து பண்ணோம். கால் நல்லா இப்படி உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களால் உள்ள தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ கைகள் இப்படி கோத்துக்கலாம். கோத்துட்டு நல்லா இப்படி உங்கள் எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி மடக்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது. அதுக்கப்புறம் நம்மளோட முதுகு தண்டையும் நம்ம நேராக வைக்கணும். கால்கள் ரெண்டும் இப்படி சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே அப்படி கீழே வைங்க. ஏன்னா நம்ம ஹாஃப் பட்டர்ஃப்ளை பண்ணும்போது நம்ம கால் கீழே வரத்துக்காக தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக இப்படி வைக்கிறோம். இதிலே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே இப்போ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி லைட்டாக ஒரு வேரியேஷன் மாதிரி பண்ணலாம். அப்படி என்னென்னா இப்போ இதில் வந்து நம்ம கைகள் இப்படி கோத்து இப்படி வச்சுருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு கைகள் வந்து இப்படி இது மேலே வச்சுட்டு அப்படியே இப்படி இது பண்ணும், பிடிக்கணும். பிடிக்கணும்னா ஒரு புத்தகத்தை எப்படி எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோமோ அதை மாதிரி வந்து நம்ம பாதத்தை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்கள் கால் வந்து நல்லா கீழே போகும். கால் கீழே போக போக உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சுன்னு இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சுன்னு கிடைச்சிரும். அதுக்காக இப்படி பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப திருப்பிடவும் கூடாது, கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும். இது மேலே இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி திருப்போம். புத்தகத்தை திறக்கிற மாதிரி இப்படி வைக்கணும். சரிங்களா? கால் ஃபுல்லாக திருப்பிட்டிங்கன்னா உங்கள் ஆங்கிள் வந்து கொலுசு போடுற இடம் வந்து உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் இதாக பார்த்து பண்ணணும். இப்படி வைக்கணும், வச்சு இப்படி வைக்கலாம். நல்லா நல்லா அப்படி பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். பரிவிர்த்த பத்த கோண ஆசனா. இப்போ அப்படியே பத்த கோண ஆசனா வச்சிடலாம். வச்சுட்டு பரிவர்த்தனா ட்விஸ்டிங் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இடது கையை வந்து இப்படி கீழே வைக்கிறோம். ஒன்று இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா எடுத்து நீங்கள் இப்படி பிடிக்கலாம். ரெண்டு விதம் இருக்குது, நம்ம மாற்றி மாற்றி பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளோட அப்பர் பாடி மட்டும் தான் நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம், முறுக்க போகிறோம். கை பொசிஷன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்று இப்படி வைங்க, எல்போ இது மேலே இப்படி கீழே இப்படி வைங்க.
அப்படி இல்லைன்னா உங்களோட இந்த இடது கையை வச்சு வலது கால் கிட்ட இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இப்படி கீழே வரைக்கும் இப்படி சாயிரும். சாஞ்சிட்டு நம்மளோட வலது கையை வந்து மேலே நோக்கி இப்படி தூக்குறோம். தூக்கிட்டு உங்களோட இந்த டிப்பு விரலோட நுனியை வந்து பார்க்கணும், நல்லா கழுத்தை அப்படி திருப்பிட்டு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது கழுத்தை நேராக்கிட்டு கீழே வாங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம இடது பக்கம் பண்ணும்போது உங்களுக்கு கை வந்து கீழே வச்சு காமிக்கிறேன். ரெண்டு வேரியேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போது இந்த இடது பக்கம் பண்ணும்போது இப்படி வச்சோம்னா நீங்கள் வலது பக்கமும் இந்த மாதிரி வச்சு தான் பண்ணணும். மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வலது கையை வந்து இப்படி கீழே வச்சுட்டு பண்ணுறேன். இது ஒரு வேரியேஷன். வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பிக்கோங்க. திரும்பிட்டு உங்கள் கையை வந்து மேல் நோக்கி தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். கால்கள் ரெண்டும் சேர்த்துட்டு முன்னாடி நீட்டலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது பரிவிர்த்த பத்த கோணாசனம். பரிவர்த்த பத்த கோணாசனோட பயிற்சி ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இந்த பத்த கோணாசனம், பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து நம்ம பண்ணணும். அது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோவுக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோமே வந்து உங்களோட ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும், காலுக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடச்சிரும். இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் செய்யலாம். அதாவது வந்து பத்த கோணாசனம் மட்டும்தான் சொல்கிறேன், நம்ம பரிவர்த்த பத்த கோணாசனம் வந்து நான் சொல்லலை. பரிவர்த்தனா ட்விஸ்டிங் வரும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ட்விஸ்டிங் வந்து பண்ண வேண்டாம், ஃபார்வர்ட் பெண்டும் அவங்களுக்கு பண்ண வேண்டாம். இந்த பத்த கோணாசனம் மட்டும் நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. பரிவர்த்த பத்த கோணாசனில் பத்த கோணாசனம் மட்டும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் நல்லாவே பண்ணலாம். அவங்க இப்போ நிறைய வந்து டாக்டர்ஸுமே அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா நார்மல் டெலிவரி வந்து வரும். ஏன்னா அந்த பெல்விக் ரீஜன் ஃபுல்லாக நல்லா ஓப்பன் ஆகும், சைடில் இருக்க மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால வந்து நார்மல் டெலிவரி அவங்களுக்கு வந்து ஈஸியாகும். சரி, இப்போ இந்த பரிவர்த்த பத்த கோணாசனால் பார்த்திங்கன்னா பத்த கோணாசனாவே பண்ணிவிட்டு கைகள் வந்து கீழே வச்சுட்டு கை இன்னொரு கை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ட்விஸ்டிங்கும் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேல் நோக்கி அந்த கையை வந்து பார்க்குறதுனால கண்களுக்குமே வந்து நல்லது, கழுத்துக்கும் கண்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இது பண்ணும்போது லைட்டாக வந்து கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழ் நோக்கி இல்லை சைட்லேயோ நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுத்து வலி இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். மற்றவங்களை வந்து தாராளமே வந்து அப்படி செய்யலாம். இது பண்ணிவிட்டு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கமும் கண்டிப்பாக வந்து செய்யணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கால் வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் கால் தூக்கிட்டு இருந்தா எனக்கு அது மாதிரி சரியாக வரலையேங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். பத்த கோணாசனம் மட்டும் பண்ணாலே உங்களுக்கு கால் வந்து நல்லவே வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். இது இந்த ஆசை வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க, எல்லாமே நம்மளால் சாத்தியமாகும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவாக மட்டுமே இருக்குது, அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாகவே இருந்துட்டு வருது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் மூற்றுப்புள்ளி வச்சாச்சு. எவ்வளோ ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நினைவூட்டல் இல்லையா, ரீகாலேஷன். எதுக்காக ரீகாலேஷன் பார்க்குறோம், நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. பழச ஞாபகப்படுத்தும் போது புதுசாக என்ன போயிட்டு இருக்குன்றத நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ பழச நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவாக எப்படி ஒரு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், நெகட்டிவாக எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாசிட்டிவாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நம்ம எழுதி பயிற்சி செஞ்சுருக்கோம் இல்லையா. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன போயிட்டு இருக்கோம், நமக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும், அந்த சென்டென்ஸை பர்ஃபெக்டாக எழுதுறதுக்கு யார் வேணும் நமக்கு, குறிப்பாக
வேர்ப் ஃபார்ம். அவரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அந்த வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறதையுமே எப்படி தெரிஞ்சிருக்கணும், V1, V2, V3 அப்படின்ற மூணு பிரிவுகளாக பிரித்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி பிரித்து தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரெசென்டில் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், பாஸ்டில் எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்ற விஷயங்களும் நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் இல்லையா. ஸோ அப்படி அடிப்படையில் நான் உங்களுக்கு இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தோம், வேர்ப் ஃபார்ம்ஸ். இப்போ வேர்ப் ஃபார்ம் என்ன, V1, V2, V3. ஸோ இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் ஃபார்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ரிசீவ் அப்படிங்கிறது தான். ஸோ ரிசீவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம லாஸ்ட் கிளாஸில் கால் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா. அப்போ ரிசீவ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஸோ ரிசீவ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா பெறும், ஒரு விஷயத்த வாங்கிக்கிறது, எடுத்துக்கிறது இல்லையா. இப்போ ரிசீவ் அப்படின்றத சொல்லலாம். இதே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்மில் எப்படி சொல்கிறது, ரிசீவ்டு அப்படிங்கிறத சொல்லலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் ரெண்டுத்துலையுமே ரிசீவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிசீவ்டு அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம், பெற்றது. அப்போ ரிசீவ் ரிசீவ்டு, V2 இருக்கட்டும் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம், ரிசீவ்டுன்னு தான் சொல்கிறோம். அதே ப்ரெசண்டில் வரும்போது உங்களுக்கு வரும் என்ன வரும், ரிசீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் வந்து ரிசீவ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும் உங்களுக்கு, ரிசீவ்டு அப்படிங்கிறது தான் வரும். அப்போ ரிசீவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கொரியர் வரும் வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறது. ஸோ எதுவாக இருந்தாலும் விச் வி ஆர் கோன் கெட், நம்ம எந்த ஒரு விஷயத்த வாங்கிக்கிறோம் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரிசீவ் ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வேர்ப் ஃபார்மை நம்ம பிரித்து அழகாக எழுதிட்டோம். இதுக்கு தேவையானது முக்கியமாக என்ன, பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவருக்கு அடுத்தது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் இல்லையா. நம்மக்கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது சொல்லுவோமா, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. ஸோ இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காங்க சப்ஜெக்டாக ரூலில் இல்லையா. ஸோ இவங்க கூட நம்ம யாரை ஆட் பண்ண போகிறோம், ஆஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரூலாக ஏவி. ஏவிங்கிறது யார், ஆக்சிலரி வேர்ப் இல்லையா. அப்போ ஏவி வந்து ஆக்சிலரி வேர்பை ஆட் பண்ணுறோம். அவர் எதை கொடுக்குறாரு ஆக்சிலரி வேர்ப் ரோலில், ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம், நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம். அப்போ நெகட்டிவ் வரும்போது இங்கே நாட் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ரூல் பிரகாரம் ஆஃப்டர் நெகட்டிவ் என்ன பயன்படுத்துகிறோம், V3. ஸோ V3 என்னென்னு சொல்லலாம் சொன்னோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் PP சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு சப்ஜெக்ட், ஒரு நம்மளுடைய ஆக்சிலரி வேர்ப் அண்ட் நெகட்டிவ் ஃபார்ம், தென் V3 வந்து PP சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் வி எடுக்கிறேன். வி ஹேட் நாட், வி ஹேட் ஆக்சிலரி வேர்ப், நாட் நெகட்டிவ் எழுதிட்டேன், வி ஹேட் நாட் என்ன எழுதணும், பீப்பி எழுதணும் இல்லையா, ரிசீவ்டு. வி ஹேட் நாட் ரிசீவ்டு த பேக்கேஜ் அப்படின்னு எழுதுறேன், ஏதோ சம்திங் பேக்கேஜ். ஸோ இதை நான் எழுதுறேன், வி ஹேவ் நாட், வி ஹேட் நாட் ரிசீவ்டு த பேக்கேஜ் அப்படின்னு எழுதுறேன். அப்போ நான் என்ன பண்ணல, ஏதோ ஒரு விஷயத்த நான் ரிசீவ் பண்ணலை, எதை ரிசீவ் பண்ணலை, பேக்கேஜ் அப்படிங்கிறது. இங்கே பேக்கேஜுங்கிறத என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா தொகுப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணல, ரிசீவ் பண்ணலை, எதை பெறலை, பேக்கேஜை பெறலை. அப்போ நாங்கள் தொகுப்பு அப்படிங்கிறத வந்து ரிசீவ் பண்ணல, தொகுப்பை பெறவில்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது தொகுப்பை பெறவில்லை அப்படிங்கும் போது என்ன சொல்கிறோம், அந்த விஷயம் நீங்கள் என்ன இங்கே சொல்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கல, நாட் பெறவில்லை அப்படின்னு வரும். அப்போ நாங்கள் இங்கே தொகுப்புன்னு சொல்லியிருக்கோம், தொகுப்பை, ஏன்னா த பேக்கேஜ் விச் இண்டிகேட்ஸ் த பேக்கேஜ், அந்த ஏதோ ஒரு குறிப்பான ஒரு விஷயம். நாங்கள் தொகுப்பை பெறவில்லை அப்படின்ட்டு வரும். ஏன் இங்கே பெறவில்லைன்னு வருது, இங்கே நம்ம நாட் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் தொகுப்பை பெறவில்லை. இதையே நம்ம இன்னொரு ஷார்ட் ஃபார்மில் எழுதுனா என்ன எழுதுறோம், ஷீ ஹேடன் ரிசீவ்டு ஹிஸ் கால் அப்படின்னு எழுதுறேன். அப்பா இங்க என்ன ஆயிடுச்சு, இதுவும் ஒரு வேர்ப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா நான் இது என்ன பண்ணல, நான் உங்களுக்கு ஆக்ஷன்ல கொண்டு வரல, என்ன சொல்றேன், அவ வந்து அந்த காலை ரிசீவ் பண்ணல அப்படின்றது சொல்றோம்.
அவ என்ன பண்ணல, அந்த கால அந்த அழைப்பு, காலுங்கிறது அழைப்பு இல்லையா, ஸோ அவள் அந்த கால் அந்த அழைப்பை வந்து பெறவில்லை, அவள் அழைப்பை பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். இதே பாசிட்டிவ்ல எழுதுனா நீங்க என்ன பண்ணலாம், ஷி ஹேட், அப்ப பெற்றுக்கொண்டாங்க இல்லையா, ஷி ஹேட் ரிசீவ்டு த கால், அந்த காலை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாசிட்டிவ். நம்ம எங்கே நாட் யூஸ் பண்ணலையோ அது பாசிட்டிவ், எங்கே நாட் யூஸ் பண்ணுறோமோ அது நெகட்டிவ். அப்போ இங்கேயுமே இது நெகட்டிவ் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம சொல்லலாம். ஹேடன்ட்டுங்கிறத பயன்படுத்துங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் பயன்படுத்தினா, பேசும்போது நீங்கள் தாராளமாக ஹேடன்ட்டுன்றத பயன்படுத்தலாம். இப்போ ரிசீவ் ரிசீவ்டுங்கிற ஒரு வேர்ட் ஃபார்மை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ரெகுலராகவே இந்த ரிசீவ் ரிசீவ்டுங்கிற வேர்ட் ஃபார்ம்ஸை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். இதை எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத இதையுமே ஒரு 10 sentences எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதுக்கப்புறம் கண்டினியூட்டி உங்களுக்கு வந்துடும். அடுத்த கிளாஸில் அடுத்த வேர்ட் ஃபார்மோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க. வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இதை நீங்க பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்டே எடுத்தோம்னா, நம்ம எல்லாருமே குளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஸ்க்ரப்பர் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். தாறு மாறா எல்லா ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணுவோம். கேட்டா இது நாங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது, இது நான் ரொம்ப ஹைஃபையான ஒரு லக்ஸுரியஸ் பிராண்ட்ல இருந்து வாங்கினது அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்பரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு தடவை ஸ்க்ரப்பரை நிறைய உங்களுடைய ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் ஃபர்ஸ்ட் ரஃப் ஆக ஆரம்பிக்கும், அண்ட் அதுக்கப்புறமா ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும், அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஸ்கின்ல முடிஞ்ச அளவுக்கு சோப்பையே டைரக்டாக யூஸ் பண்ணாமல் அதுலேருந்து வரக்கூடிய ஃபோமை மட்டும் யூஸ் பண்ணாலே ஸ்கின் ரொம்ப பராமரிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமா. உங்களை ஏதாவது ஓனாக எல்லாம் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இல்லை, ஏதாவது காட்டுக்கு நீங்கள் ட்ரக்கு போகும்போது துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் ஓடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அதை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனாயோடைய சைக்காலஜி எப்படி இருக்கு தெரியுமா, துரத்துனா அது ஓடுது, நம்ம துரத்தணும், அப்போ நம்ம துரத்துனோம், அதனால் நமக்கு அது இறை அப்படின்ற மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிக்குமா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடாமல் எதிர்த்து நம்ம 2-3 குத்து குத்துனோம்னா அது பறந்து ஓடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் எனிவேஸ் எதிர்த்து போகிறதுக்கு ட்ரை பண்ணினாலே அது ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஓடினீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒளிகிறதுக்கு இடம் இருக்கணும், அப்போ நீங்கள் ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம், இல்லைன்னா மாட்டினீங்க. போலார் பியர்லாம் யாரையாவது துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டிக்கிட்டே ஓடுவாங்களாம். உதாரணத்துக்கு ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துல தானே போலார் பியர்ஸ் இருக்கும், அவங்களே ஆல்ரெடி 2-3 ஷர்ட் போட்டிருப்பாங்க, டக்கு டக்குன்னு அதெல்லாம் கழட்டிட்டு ஓடும்போது போலார் பியர் எல்லாமே அவங்க எதெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஸ்மெல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள துரத்துமா. ஸோ அதனால் அதோட ஸ்மெல் பண்ணுற கேப்பில் நம்ம இன்னும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கலாம், சீக்கிரமாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம். ஸோ இதனால் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ, டேக் கேர். நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒவ்வொரு நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாளோட சிறப்பு என்னங்கறத பார்க்கலாமா, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை 8 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜூலை 8 என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய 8th பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்களுடைய நினைவு தினம். இவர் 2007 ஜூலை 8 இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. சந்திரசேகர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறுகிய காலம் மட்டுமே, சரண் சிங்கிற்கு பிறகு மிக குறுகிய காலம் மட்டுமே பிரதமராக இருந்தவர் நம்முடைய சந்திரசேகர் அவர்கள். நவம்பர் 10, 1990 முதல் ஜூன் 21, 1991 வரை இந்தியாவினுடைய பிரதமராக, 8th பிரதமராக இருந்தார் சந்திரசேகர் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோசியலிஸ்டினுடைய மிக முக்கிய தலைவராக சந்திரசேகர் அவர்கள் விளங்கினார். இவர் வந்து 7 மட்டுமே பிரதமராக இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்பதில் வந்து முக்கிய குறிக்கோளோடு இவர் செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அரசு குடும்பங்களுக்கென்று ஒரு தனி பண முடிப்பு வந்து அப்போ வழங்கப்பட்டு இருந்தது, அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தவர் சந்திரசேகர் அவர்கள். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வளைகுடா போரோட வந்து முன்னுரை எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. வளைகுடா போர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈராக்கிற்கும் அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகள், அதாவது அமெரிக்காவுடன் சேர்ந்து 28 நாடுகள் ஒரு கூட்டுப்படையினராக சேர்ந்து ஈராக்குடன் வந்து போர் தொடுத்ததுங்க. எதற்காக அது நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
ஈராக் வந்து குவைத்தை வந்து தன்னுடைய நாட்டோடு இணைத்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அதற்கான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை வந்து ஈராக் வந்து மேற்கொண்டதுங்க. இதற்காகத்தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வளைகுடா போர் வந்து ஆரம்பமானது. இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை வந்து ஈராக்கின் மீது பொருளாதார தடை விதித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி குறுகிய காலம் மட்டுமே பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூலை 8ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த ஜூலை 8ல் என்ன அப்படின்னா, அதாவது தாதா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற கிரிக்கெட் உலகில் தாதா என்று சொல்லக்கூடிய சௌரவ் கங்குலி அவர்களுடைய பிறந்த தினம். 1972 ஜூலை 8ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒரு லெக்ஸ் ஒரு ஆஃப் சைடுடைய காட் ஆஃப் ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வந்து மிகச்சிறப்பாக செல்லமாக அழைக்கப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம சௌரவ் கங்குலி அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் உடைய நிர்வகிக்கக்கூடிய அந்த 4 குழுவில் வந்து ஒரு தலைவராகவும் இவர் செயல்பட்டு வருகிறார். அதே மாதிரி தொழில்நுட்ப குழுவிலும் வந்து இவர் உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய கிரிக்கெட் வரலாற்றில் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேனாகவும் மிகச்சிறந்த கேப்டனாகவும் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 2004 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து சௌரவ் கங்குலியுடைய மிகச்சிறப்பான ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் நினைவுக்கு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற அந்த போட்டியில் வெற்றி பெற்றப்ப தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி அந்த சுற்றக்கூடிய அந்த ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் வந்து அது ஒரு நீங்காக ஒரு காட்சியாக அமைந்திருக்குங்க. அதாவது சௌரவ் கங்குலி வந்து கேப்டனாக இருக்கும்போது எதிரணிகள் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க இந்தியாவோட விளையாடுவதற்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கேப்டனாக விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூலை 8ல் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி பாசு அவர்களுடைய பிறந்த தினம். 1914 ஜூலை 8ஆம் நாள் இவர் பிறந்தார். யார் ஜோதி பாசு அவர்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1977 முதல் 2000 வரை 23 காலம் தொடர்ச்சியாக மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். இந்தியாவினுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களிலேயே மிக நீண்ட ஒரு ஆட்சியை வந்து கொடுத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி பாசு அவர்கள் தாங்க. அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூலை 8ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வில் மாலி டீம்.